எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் தலைவர் 169 இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறாரு. மற்ற விஷயங்கள் வந்துட்டு அன்அஃபிஷியலாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்துக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் ரஜினி பேரா பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் இவங்களும் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே முடிவான விஷயம் என்ன அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, ரஜினி நடிக்கிறாரு. இது வந்து ரஜினியோட 169வது படம். நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ்லேருந்தே அஃபிஷியலான வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்தது, பிக்சர்ஸ்லாம் வந்தது. ஆனால் இந்த ரம்யா கிருஷ்ணன் நடிக்க போகிறாங்க, அடுத்து வந்து ஐஸ்வர்யா ராய் நடிக்க போகிறாங்க, சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு, பிரியங்கா மோகன் நடிக்க போகிறாரு அப்படிங்கெல்லாமே அன்அஃபிஷியலான செய்தியாக தான் இருக்குது. பட் அதிகமாக அந்த செய்தி வந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை வந்துட்டு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் அஃபிஷியலான அறிவிப்பு வரல. ஏற்கனவே இந்த கம்பெனிக்காக ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்தே சரியாக போகலை, அதனால தான் வந்துட்டு அடுத்த பட வாய்ப்பும் சன் டிவிக்கே வந்துட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று இருந்தது. சமீபத்தில் நெல்சனை வச்சு பீஸ்ட் படம் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸில், அதுவும் சரியாக போகலை. ஸோ அந்த ரஜினியும் இந்த நெல்சனையும் வச்சு ரெண்டு பேரையும் ஒரு காம்போவில் இணைச்சி இந்த படத்தை பண்ண போகிறதா, அதாவது 169 பண்ண போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் இந்த படத்தில் வந்து விலக்கிட்டாங்க, இந்த படத்தில் வந்து அட்லி வந்துட்டு டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பெரிய உருட்டு ஒன்று உருட்டாங்க. முக்கியமான ரெண்டு உருட்டை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படிங்கிறது, அடுத்த உருட்டு பார்த்திங்கன்னா அட்லி டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற பெரிய உருட்டு தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது எல்லாமே பொய், நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராய், ரம்யா கிருஷ்ணன் இந்த உருட்டு எல்லாமே அஃபிஷியலாக நியூஸ் வராத வரை யாரும் நம்பாதீங்க.